பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ. இப்போ புரிஞ்சிருக்கோம் ராகம், இதான் மலைய மாருதம். இயற்கை குடியில் சேர்ந்து இறைமை தந்தாயே, இது அவங்களுடைய வரி. அது இன்னொரு சேர்த்துருக்குறாங்க, இயங்கும் இயவுள் கூறி இனத்தை வளர்த்தாயே, இருண்டு கிடந்த இவ்வினத்தில் ஒளிரும் சுடராய் நின்றாயே, ஒளியாய் இருளை நீ அகற்றி ஒளிர ஒளிரச் செய்தாயே. இது அவர்கள் அவருடைய அந்த பாடலில் ஒரு முத்தாய்ப்பு வரி, அருள்வெளி எழுதிய பாடல். ஐயா அவர்களை நீண்ட நாள் சந்தித்து என்னுடைய பாடலை நான் வழங்கிய பிறகு அவரை இடையில் நான் சந்திக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் தொலைபேசி எடுத்தேன், தொடர்பு கொண்டேன். என் குரலை கேட்டவுடனே உடனே ஒரு பாடலை பாடினார், அது எனக்கு சிலித்து விட்டது. குரலை கேட்டோன்னே இன்னார்னு கண்டுபிடிச்சிட்டார், உடனே ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல் தான், ஊழி பல வரும் காலம் கடப்பினும் நீண்டு நிலைத்திடும் தரறே அலைப்பாயுதே கண்ணா. இது கனடா ராகம் எல்லாம். ஒரு நண்பர் நம்ம பாவலர் ஐயாவோடு நெருங்கிய தம்பிமாரில் ஒருத்தர் இருந்தார், சங்கிலி மணியோண்டு. அவர் கனடா ராகம் பாடுங்கன்னா அது வேணாண்டான்வார், எதுகை முனையில். கனடாவில் இனிமையான ராகம், திரைப்பட படங்களில் நிறைய பாடல்கள் வந்திருக்கின்ற கனடாவில். இந்த கனடாவில் தமிழின் பெருமையை பற்றி நான் எழுதிய ஒரு பாடல். அந்த பாடலில் ஒரு பெருந்தலைவனை நான் முத்திரையாக பதிக்க வேண்டும் என்று எண்ணினேன். ஒரு மாபெரும் தலைவனை அந்த பாடலில் முத்திரையாக பதிக்க வேண்டும் என்று எண்ணினேன். அவர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவருக்கு வழங்கியதுமே அந்த பாடலை இந்த காண்டா ராகத்தில் அவர் அமைத்தார். இப்பொழுது அந்த ஏழன் சாய்ப்பு தாளத்திலே இந்த காண்டா ராகத்தை ஊழி பலவரும் என்ற பாடலை இப்பொழுது ஐயா அவர்கள் படிப்பார்கள். கனடா ஐயா திருமாவளவனார் பாட்டு தீனடா. தாந்தர தார அது காடி ஊழி பலவர்
பெரும் புதல்வனை பெற்றவள் அன்னை தவிழ்தானே இரு கரம் கூப்பி வணங்குவோம் உள்ளையே அருள் புரிவாயே தவிழ்தாயே பிரபாகரன் என்னும் தனி பெரும் புதல்வனை பெற்றவள் அன்னை தவிழ்தானே இரு கரம் கூப்பி வணங்குவோம் உள்ளையே அருள் புரிவாயே தமிழ்தாயே மூடி பலவரும் கால கழுவினும் ஏடு நிலை தேடும் தமிழ்தானே வானம் உயர்ந்தன வானம் அருமையான ஒரு அதிர்வலையை இந்த காண்டாராகவும் இந்த அரங்கத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது நினைக்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிகளை உலகம் முழுமையிலும் மக்கள் அனைவரும் காண்பதற்காக தமிழ் கூறு நல்லுலகம் காண்பதற்காக இங்கு ஒளிப்பதிவினை நம்முடைய இணையதள ஓம் தமிழ் தொலைக்காட்சியினர் இப்பொழுது பதிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க நீங்கள் இந்த பதிவினை தொலைக்காட்சி இணையதள தொலைக்காட்சியிலும் காணலாம். தமிழுக்கு காப்பகங்களாக இந்த ஒரு தமிழ் ஊடகம் ஓம் தமிழ் ஊடகம் இப்பொழுது கிளர்ந்திருக்கிறது. இங்கு இது ஒரு கல்வி அமைப்பாகவே இவர்கள் கொண்டு செல்கிறார்கள். நம்முடைய ஓம் தமிழ் தொலைக்காட்சியினர் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய தோழர்களுக்கு, நம் அனைவருமே நம்முடைய அன்பர்களுக்கு தமிழை, தமிழின் வரலாற்றை, தமிழின் உயிர்ப்பை இதன் வாயிலாக கற்கச் செய்ய வேண்டுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் ஊடகங்களை பார்த்து, ஏனைய ஊடகங்களை பார்த்து நம்முடைய குழந்தைகளை வளர்கின்ற பொழுதே அந்த உள்ளங்களிலே நஞ்சினை ஏற்றி தமிழுக்கும் தமிழருக்கும் எதிரியாக பிறக்கின்ற குழந்தையாக நாம் ஆக்கி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளை. எனவே இவருடைய அரு உழைப்பு ஒரு பெருமுயற்சி. இதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எங்கள் நீங்களும் அதில் உறுப்பியமாக மாறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பாடல் எண்ணிப்பார் எண்ணிப்பார் என்னதும் தோழனே எண்ணிப்பார் என்ற பாடல். இந்த பாடலுக்கு நான் விளக்கம் சொல்ல மாட்டேன். ஐயா அவர்கள் இதனை ஒரு நடனப்பாடலாகவே அமைத்திருப்பதாக என்னிடம் கூறினார்கள். இப்பொழுது சண்முகப்பிரியா என்கின்ற ஒரு ராகத்தில், சண்முகப்பிரியான்னா முருகனுக்கு மிக பிடித்தமான ராகம், அதில் தான் அந்த பாட்டே இந்த முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிரஜத்திச்சரவண முத்துக்கொரு வித்துக்குருபர என ஓத சண்முகப்பிரியா. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன சண்முகப்பிரியா. எனவே இந்த பாடலில் இந்த சண்முகப்பிரியா ராகத்தில் ஐயா அவர்கள் இப்பொழுது படிப்பார்கள். அது கிபி மகாதேவன் செய்தார் அந்த சண்முகப்பிரியாவிலே. பிறகு முன்பு நீங்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு பாடல் தூக்கு தூக்கி படத்திலேயே டி எம் சௌந்தரராஜன் அவர்கள், பி லீலா மற்றும் வி என் சுந்தரம்
ஏபி கோமலா அவர்களுடன் சேர்ந்து ஒரு பாடல் வழங்கியிருப்பார். குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கொம்பேரிந்தாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்புறம் இளையராஜா சண்முகப்பிரியாவிலே ஒரு அற்புதமான ஒரு பாடலை இரண்டு பெண்கள், அதாவது வசந்தா ஜெயின்சி என்று இருவரையும், புதிய வார்ப்புகள் என்ற படத்திலே, தந்தன நந்தன தாழம் வரும் பலபாவம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் என்று அற்புதமாக ஒரு பாடலை இசையமைத்தார். அப்புறம் என்னமோ தெரியல, இளையராஜாவுக்கு பிடிச்சி போச்சு போல இருக்கு அந்த ராகம். உடனே காதல் கஷக்குதையா என்று பாடலை அவரே பாடினார். ஆண் பாவம் படத்திலே இந்த பாடல் துறையிலே இருக்கும்போது இந்த பாடலை நான் மறக்க இயலாது. என்னால் இது களம் கிடைக்காத ஒரு காலகட்டத்திலே, நான் தொலைபேசி இயக்குநராக வேலை செய்திருந்த காலகட்டத்திலே, இந்த நாட்டிலே இந்த வேலை நீக்கம் முக்கியமான ஆள் தேவைப்படாத நிலையிலே வேலை நீக்கிவிட்டார்கள் என்னை. அப்போது நான் இந்த மகிழ்வு விடுதி என்று சொல்லக்கூடிய மகிழ்வு நிலையம், இங்கே பப் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அங்கு பாடிக்கொண்டிருப்பேன். அப்போது சில கலைஞர்கள் சொல்லுவாங்க, என்ன என்ன நீங்கள் வந்து இங்கே மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து இசையெல்லாம் தெரிஞ்சு, ஏன்னா உங்களுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா, வேறு வழி வயிற்று படைப்புக்கு இது தான் செய்யணும். அப்பப்போ பாடுவேன், காதல் கசக்குதையா எனக்கு மட்டும் வேறு கசக்குதையன்றவர். இதெல்லாம் செய்வது உண்டு. அப்போது அப்படி அப்படி இருந்த காலகட்டம் தான். ஆனால் என்ன, அதாவது அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து விட்டேன். இப்போது அந்த மாதிரி மகிழ்வு விடுதிகளில் பாடுவது அல்ல. அங்கே பாடினால் உங்களுடைய சாரீரம் கெட்டுவிடும். அங்கே இருக்கும் அந்த சூழ்நிலை அவ்வளவு சரியல்ல. நிறைய பேர் சொல்கிறார்கள், பழைய பாட்டு கேட்பதற்கு நாங்கள் அங்கு போகிறோம் என்று. ஆனால் குடும்பத்தோடு செல்கிறார்கள், அவர்கள் வரும்போது அந்த புகையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும்போது அவர்களுடைய அந்த உடல் கெட்டு விடுகிறது. அதனால் அந்த மகிழ்வு விடுதி என்று சொல்லக்கூடிய இடம் பொருத்தமான இடமில்லை. இப்படி தமிழிசை விழாக்களை நிறைய செய்வதன் மூலம் நிறைய நல்ல தமிழ் பாட்டு கேட்கலாம்னு நினைக்கிறேன். தப்பு ஒன்றும் இல்லைன்றது அப்படி சொல்கிறதில்ல. நன்றி. அதே மாதிரி இந்த கலைஞர்களுக்கும் களம் கிடைத்தது போல் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னே ஒரு நவராத்திரி நிகழ்ச்சியிலே நமது மிருதங்க வித்வான் அவர்கள் எனக்கு வாசித்தார். அப்போதான் அதுக்கு பிறகு இப்போ தான் 2 பேரும் சந்திக்கிறோம். அது நமது திருச்சியில் ஐயா சொல்கிறது போல், நாங்கள் எந்த பயிற்சியும் எடுக்கவில்லை, அந்த பண்ணை அவர் அப்படியே வாசித்தார். வாசித்து அவருடைய அனுபவம் பேசியது, நமது வயலின் வித்வானுடைய அனுபவம் பேசியது. அதே போல் நமது விசயன் அவர்களும் நல்ல ஒரு கஞ்சிரம் வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கிறார். அற்புதம். இவர் நிறைய இடங்களில் வாசிக்க வேண்டும், நிறைய களம் கிடைக்க வேண்டும், நிச்சயமாக நிறைய பாடகர்களும் உருவாக வேண்டும் என்பதுதான் அடியனின் அவா. அரைக்கிழமும் வயசு தாண்டிட்டல்ல சொல்லிடணும் இல்லையா. நன்றி. இந்த கச்சேரிகளிலே இந்த ராகம் தானம் பல்லவின்னு ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம இப்போல்லாம் ராகம் தானம் பல்லவி எல்லாம் செய்ய முடியாது, அதை கேட்குறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. அதனால் நான் என்ன செய்திடறோம், இந்த மாதிரி இப்படி பாடும்போது இடையில கொஞ்சம் தானம் கொஞ்சம் பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தரும் தானும் தரும் தானும் தரும் தான்
எண்ணிப்பார் எண்ணிப்பார் என்னரும் தோழனே எண்ணிப்பார் 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 என்னரும் தோழனே எண்ணிப்பார் மண்ணில் பார் எங்கும் பார் தமிழரின் வாழ்வு தாழ்வதோ உன் மகனே என்னரும் தோழனி எண்ணிப்பார் மண்ணில் பார் எங்கும் பார் தமிழரின் வாழ்வு தாழ்வதோ உன் மகனே எண்ணிப்பார் எண்ணிப்பார் என்னரும் தோழனி எண்ணிப்பார் செந்தேன் மொழி செந்தமிழ் இடை பொருளார் மொழி கண்ணிடை பாவாய் மொழி இந்தே மொழி செந்தமிழ் புல்தாய் மொழி மண்ணிடை பொருளார் மொழி கண்ணிடை பாவாய் மொழியே இந்தே மொழி செந்தமிழ் புல்தாய் மொழி மண்ணிடை பொருளார் மொழி கண்ணிடை பாவாய் மண்ணிதில் அரசாண்டவர் கல்வியில் மேலானவர் எங்குமே சிறப்பானவர் ஒரு காலத்தில் மண்ணிதில் அரசாண்டவர் கல்வியில் மேலானவர் எங்குமே சிறப்பானவர் என்று இங்கு வாழும் மண்ணிதில் இனங்காக்கவா மங்கிடும் நெறி காக்கவா கண்ணினை இனி மீட்டவா ஒளிக்கா
வா மண்ணிதில் இனங்காக வா பங்கிடும் எதிகாக வா கண்டுகின்றேன் வா மொழிக்காக வா மண்ணிதில் இனங்காக வா பங்கிடும் எரிகாக வா கண்டு
மண்ணிதில் இனிக்கவா மங்கிடும் நெருங்காக்கவா கண்ணினி நீட்டவா முழிக்காக்கவா மண்ணிதில் இனங்காக்கவா மங்கிடும் நெருங்காக்கவா கண்ணினி மீட்டவா உன்னை பெற்ற தாய் என்ன கோழையா தமிழரின் என்னை சொல்லி பெருமகனை பாராட்டுவது போற்றுவது புகழ்வது எவ்வளவு அருமை எவ்வளவு அருமை எவ்வளவு எளிமையான ஒரு பாடல். இந்த பாடலை எழுதியது நான் தான். ஆனால் இந்த பாடல் இவ்வளவு சிறப்பாக அமையும் என்று நானே கனவில் காணவில்லை. உள்ளபடி ஒரு திரைப்பட மெட்டுக்காக நான் எழுதினேன். மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாலே மெல்லப்போ அந்த மெட்டுக்கு எழுதின பாட்டு இது. எண்ணிப்பார் எண்ணிப்பார் என்னரும் தோழனே எண்ணிப்பார் மண்ணில் பார் இங்கும் பார் தமிழரின் வாழ்வு தாழுவதோ பொன்மகனே அப்படின்னு எழுதின பாட்டு. இந்த பாட்டை என்னமா இப்பா ஐயா பிரபாகனனும் தனிப்பெரும் புதல்வனை பெற்றவள் அன்னை தமிழ்தான். இந்த மலேசிய திருமண்ணில் ரகுராமன் என்னும் தமிழிசை புலவனை பெற்றவள் அன்னை தமிழ்தான். இந்த தமிழ்கூர் நல்லுலகம் உங்களை இருகரம் கூப்பி வணங்குவோம் ஐயா.